வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேட்டியாவில் ஸ்கெச் பேஸ்டு பார்ட் டிசைனில் ஸ்கெச் பேஸ்டு ஃபீச்சர்ஸில் இந்த ஷாஃப்ட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, ஆக்சுவல் பேடும் பேக்கெட்டும் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு நம்ம வரைகிற ப்ரொஃபைல் வந்து அப்படியே ஒரு லைனில் எக்ஸ்ட்ரூட் ஆகும், ரிமூவ் ஆகும், மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஆனால் இந்த ஷாஃப்ட் ஆப்ரேஷன் எப்படின்னா, ஒரு ஆக்சிஸ் சிஸ்டம் கொடுத்தோம்னா அந்த ஆக்சிஸ் சிஸ்டம் சுற்றி ரிவால்வ் ஆகி வரும். அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். அந்த ஸ்கெட்ச் ஓகே, வெளில வந்துட்டேன். இந்த ஸ்கெட்ச் இருக்குது, ஷாஃப்ட் ஆப்ரேஷன் எடுக்கிறோம். இதில் உள்ள ஒவ்வொரு கமாண்ட் என்ன பண்ணுதுன்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை சூஸ் பண்ணணும், எந்த ப்ரொஃபைலுன்றது. அப்புறம் இந்த ஆக்சிஸ் சிஸ்டம்மு எது உங்களுடைய எந்த ஆக்சிஸை சுற்றி அந்த ப்ரொஃபைல் வரணும் அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கண்டிஷனில் இந்த வியை கொடுக்குறேன். ஓகே, வியை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த லைனை எடுத்துப்போம். இந்த லைனை எடுத்துட்டால் இப்படி வரும். ஓகே, இப்போ டாப் வியூலேருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்திருக்கு. லிமிட் 1 வந்து 360 டிகிரி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 180 வச்சுருக்கேன், அதாவது 181 இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ரொஃபைல் வந்து 180 டிகிரி ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து 275 இந்த 270 இது மாதிரி வச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த லிமிட் 1 வேரி பண்ணலாம். ஓகே, ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ஸோ இதில் அடுத்ததான் திக் ஆப்ஷன் இருக்குது. இதை இதுலேயும் திக் ஆப்ஷன் எப்படி என்ன பண்ணணும்னா, திக்னஸ் 1 வந்து உள்ளே வந்து மெட்டீரியல் பில்ட் பண்ணும். ஓகே, உள்ளே வந்து மெட்டீரியல் பில்ட் பண்ணும். அதே மாதிரி திக்னஸ் 2 வந்து நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல்லேருந்து அவுட் சைடாக போகும். இதுலேயும் நியூட்ரல் ஃபைபர் இருக்குது. நியூட்ரல் ஃபைபர் கொடுத்தோம்னா இந்த 6 mm நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல்லேருந்து 3 mm இன்வோர்டாகவும் 3 mm அவுட்வோர்டாகவும் ஃபார்ம் ஆகும். இந்த மெர்ஜன்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷாஃப்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ அதே இது இந்த ஸ்கெட்ச் உள்ளே போகிறேன். ஓகே, இந்த ஷாஃப்டை டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஸ்கெட்ச் உள்ள போகிறேன். இந்த லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போது ஷாஃப்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறீங்க, திக் ஆப்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் ப்ரொஃபைலாக இருக்குது, அதனால திக் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்க. எந்த ஆக்சிஸை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் அந்த வியை செலக்ட் பண்ணாலும் அதே இது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் அந்த ஒரு லைன் மாதிரி வந்துருந்துச்சுல, அது இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கெட்சில் அந்த சென்டர் லைனை டெலிட் பண்ணிட்டோம். இது இதோடைய பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.